எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கணவன் மனைவி பிரச்சனைக்கு உண்டான சரியான ஜோதிட தீர்வு அப்படிங்கிறது தான் இன்னியோட டாபிக். அதாவது இதற்கு வந்து தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? நம்ம பிரச்சனைக்கு உண்டான மூல காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கிடையாது, அதனால் நமக்கு அது உண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியறது கிடையாது, புரியுதுங்களா? நம்ம அந்த பிரச்சனைக்கு உண்டான மூல காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது கணவன் மனைவிக்கு இடையே வந்து பிரச்சனை அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணே மூணு விதத்தில் தான் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரும். எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த மூணு விதத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரும். இதை தாண்டி பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. அது என்ன சார் மூணு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அறம், பொருள், இன்பம். வீடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம விட்டுருவோம். அது சம்மந்தமாக எந்த விதமான பெரிய பிரச்சனையும் யாருக்கும் வந்ததாக வந்து நம்ம பார்த்தது கிடையாது. அறம், பொருள், இன்பம் இந்த மூணே மூணு விஷயத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரும், சரிங்களா? அறம் சார்ந்த பிரச்சனை, பொருள் சார்ந்த பிரச்சனை, இன்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும், புரியுதுங்களா? சரி, நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டேப்லர் காலம் போட்டு உங்களுக்கு கிளியராக வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு சொல்யூஷனாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எழுதுங்க, ஒரு எம்டியான ஒரு கட்டம் எழுதுங்க. நான் வந்து சொல்கிறத மட்டும் அப்படியே எழுதுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி கட்டம் எழுதிட்டிங்களா? இதில் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறது எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இதுலேயும் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறது எழுதுங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் இதுலேயும் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறது எழுதுங்க. இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், நான் வந்து சொல்கிறது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது வந்து பொருந்தும், சரியா? இப்போது நீங்கள் வந்து என்ன லக்னம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் சொல்கிறது என்ன ராசின்னு சொல்லலை, என்ன லக்னம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பிறந்தது என்ன லக்னம் அப்படின்னே உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லக்னம் கண்டுபிடிக்கலாம் வாருங்கள், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதற்கு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டைம் ஆஃப் பர்த்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டுமே வச்சுட்டு உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. அப்போ உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லக்னம் அப்படிங்கிறது எந்த வீடு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம்னு நினச்சிக்கோங்களேன். உங்களோட மனம், உங்களோட செயல், உங்களோட சிந்தனை எல்லாமே ஒரு வீடு பேர் அடையணும், அதாவது ஒரு மோட்சம் அடையணும், நம்ம வந்து அப்பாற்பட்ட ஒரு நிலை அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட அல்டிமேட்டான ஒரு கோலாக இருக்கும். ஆனால் உங்களோட மனைவிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொருள் அப்படிங்கிறது அதிகமாகவே சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாகவே இருக்கும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஏழாவது பாவம் அப்படிங்கிறது என்னென்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கன்னி. அப்போ கன்னி அப்படிங்கிறது எதாவது குறிக்குதுன்னா பொருள் பாவம் அப்படிங்கிறது குறிக்குது. நீங்கள் வந்து உங்களோட லக்னம் அப்படிங்கிறது என்ன, உங்களோட லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பொருள் சார்ந்த பாவம், உங்கள் லக்ன பாவம் வந்து வீடு பேர் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்களை வந்து தனியாக விட்டுட்டால் போதும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் மனைவிக்கு எப்படி இருக்குன்னா ஏதாவது அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் மனைவிக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க என்ன கேட்குறவங்களாம் வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் வரவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அவங்க கேட்க நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து உங்களோட பொறுப்பு தான், புரியுதுங்களா? இப்போ உங்களோட லக்னம் அப்படின்னு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னக்காரர் எப்பொழுதுமே அறம் சார்ந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வந்து இருப்பார். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே எதிர்பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் அப்படிங்கிறது கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அப்படியே நேர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நேர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது இன்பம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மனைவி அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சந்தோஷத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு பூ வாங்கிட்டு வரலன்னு சொல்லி சண்டை போடுவாங்க, ஒரு புடவை வாங்கிட்டு தரலன்னு சண்டை போடுவாங்க, புரியுதுங்களா? இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக வந்து இயங்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே போதும். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் அவங்க வந்து சிற்றின்பத்தில் தான் அதிகமான ஒரு பிரியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வரவே வராது. இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னக்காரர் எப்பொழுதுமே பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அந்த ரிஷப லக்னக்காரருக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் அவர்களோட மனைவி அப்படியே ஆப்போசிட்டாக வீடு பேர் அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம். வீடு பேர்னா ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு பாத்தில் வந்து போகக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எப்போவுமே சதா சர்வ காலமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷயத்தை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தனியாக இருக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட வழியில் நீங்கள் அவங்கள விட்டுட்டாலே உங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கவும் இருக்காது.
கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பொருள் அப்படிங்கிறது தாராளமாக ஈட்டலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களோட லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இந்த டேப்லர் காலம் போட்டுட்டு உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். உங்கள் லக்னத்திற்கு நேர் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல நான் எந்த கிரகத்தை பற்றியும் சொல்லவே இல்லை. எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த ஒரே ஒரு டேப்லர் காலத்தை மட்டுமே வச்சு உங்களோட மனைவி அப்படிங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்றாறு போல் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து கூடுதலான ஒரு தகவல் தான். இப்போ வந்து கணவன் மனைவிக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போது ஒருத்தரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90% சொல்லலாம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படி இருந்தால் ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வராது. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது ஒருத்தரோட வீட்டில் வந்து இரண்டுமே ஆண் குழந்தையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கு மட்டும்தான் மனைவி மேலே அதிகமான ஒரு அன்பு, அதிகமான ஒரு பிரியம், அதிகமான ஒரு பாசம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மனைவிக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் கணவனுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மனைவியை விட கணவனுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கணவன் தான் விட்டு கொடுக்கணும். கணவன் விட்டு கொடுத்தால் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. இப்போது ஒருத்தரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு நினச்சிக்கிங்களேன். இரண்டு பெண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அந்த மனைவிக்கு தான் கணவன் மேலே அதிகமான அன்பு, அதிகமான பாசம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா மனைவி தான் விட்டு கொடுக்கணும். மனைவி அப்படின்னு விட்டு கொடுத்தா பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. புரியுதுங்களா? சார், எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத பாருங்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கணவன் அப்படிங்கிறத விட்டு கொடுக்கணும். பெண் குழந்தையாக இருந்தால் மனைவி அப்படிங்கிற விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க சார், எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை சார், கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுது சார், எங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களோட ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது தான் உங்களோட போன ஜென்மத்தில் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணீங்களோ அதே மனைவியை தான், அதே கணவனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. இல்லை சார், எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து தனித்தனியாக தான் இருக்கிறோம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ வந்து உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகணதைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து மறுமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. கணவனாக இருந்தாருன்னா, அதாவது ஆணாக இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு சுக்கரன் அப்படிங்கிறது யார், சுக்கரன் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா, மனைவியாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது யார், செவ்வாய் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 500-600 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்துக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.